ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாம்சங் ஒன் யூஐ ஃபோர் அப்டேட், ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் டு ஒன் யூஐ ஃபோர் அப்டேட் வந்து எல்லா சாம்சங் டிவைசஸ்க்கும் அவங்களோட ரோட் மேப் படி, அவங்களோட ஷெட்யூல் படி ஒவ்வொரு இதுக்கும் அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு 10 டேஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா, சாம்சங் A52, A52S, A72 இந்த மூணு மாடல்ஸ்க்கும் ஆண்ட்ராய்ட் 12 ஒன் யூஐ ஃபோர் பேஸ்டு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் கூட அந்த அப்டேட்டை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆடியோ இஷ்யூ வந்து சாம்சங் A52, A52S, A72 நிறைய யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ளூடூத் இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற டீட்டெயில்டு ஃபிக்ஸ் வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் உங்கள் டிவைசஸில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆடியோ இஷ்யூ இருந்துச்சுன்னா, நீங்கள் இன்னும் அந்த ஃபிக்ஸ் வீடியோ பார்க்கலனா, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ இஷ்யூ வந்து உடனே ரிசால்வ் ஆயிரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாம்சங் ஒன் யூஐ ஃபோர் ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்ட் ஒன் யூஐ ஃபோரில் வந்து நிறைய பக்ஸ் இருந்தாலுமே நிறைய நியூ ஃபியூச்சர்ஸும் அதே போல் இருக்குது. ஸோ இதில் வந்து டாப் ஃபியூச்சர்ஸ் புதுசாக என்னென்னலாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் வந்து நிறையவே போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்டு ஒன் யூஐ ஃபோரில் உள்ள டாப் ஃபியூச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்கள் சாம்சங் டிவைசஸில் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் அதை அப்டேட் பண்ணிக்கங்க. உங்கள் சாம்சங் டிவைசஸில் அப்டேட் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு ஒரு மெனு இருக்கும், அதில் போயிட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் அவைலபிளாக இருந்தால் செக் பண்ணி சொல்லுவோம். நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணிக்கங்க. இப்போ ஒன் யூஐ ஃபோரில் என்னென்னலாம் புது ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் பேட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களோட சாம்சங் டிவைஸை, உங்களோட பேட்டரி வந்து 85% கெப்பாசிட்டி வந்தோனையுமே ஸ்டாப் ஆயிரும், சார்ஜிங் ஸ்டாப் ஆயிரும். எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு தடையும் 100% நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களோட பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் வந்து குறையும். ஸோ 85% நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனால உங்களோட பேட்டரியோட லைஃப் ஸ்பேனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்னு ஒரு மெனு இருக்கும், அது உள்ளே போங்க. அது உள்ளுக்கா பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போயிட்டு மோர் பேட்டரி செட்டிங்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டு எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் யுவர் பேட்டரி, லிமிட் த மேக்ஸிமம் சார்ஜ் டு 85% அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணியும் வச்சுக்கலாம். ரெண்டாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமரா அண்ட் மைக் பர்மிஷன் எந்தெந்த ஆப்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்கீங்களோ அந்தந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்டேட்டஸ் பாரில் ரைட் கார்னரில் ஒரு க்ரீன் கலர் ஐக்கான், ஒரு டாட் ஐக்கான் மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்கள் மைக்ரோஃபோனோ கேமராவோ இன் யூஸில் இருந்துச்சுன்னா அந்த க்ரீன் டாட் வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் ரைட் கார்னரில் தெரியும். கால் ஆப்பே ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரைட் கார்னரில் ஸ்டேட்டஸ் பாரில் ஒரு க்ரீன் கலர் டாட் தெரியும். மூணாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டி விண்டோ ஃபார் ஆல் ஆப்ஸ் இப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதில் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா லேப்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி விண்டோ ஃபார் ஆல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அலோ ஆல் ஆப்ஸ் டு ஓப்பன் இன் பாப்அப் வியூ ஆர் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இன்க்ளூடிங் ஆப்ஸ் தட் ஹேவன்ட் பீன் டிசைன் ஃபார் தீஸ் லேஅவுட்ஸ். இந்த ஃபியூச்சர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபியூச்சராக தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இது வந்து லேப்ஸ் மெனு கீழே இருக்குது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லேயோ இல்லை பாப்அப் வியூலேயோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஸ்லாம் வந்து அதுக்காக டிசைன் பண்ணாட்டி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல தாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எனேபிள் பண்ணணும்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சர்ச் கொடுங்க. அதில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா டேப் டு ஷோ ஃபார் 10 செகண்ட்ஸ், ஷோ ஆல்வேஸ், ஷோ ஆஸ் ஷெட்யூல்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ ஃபார் நியூ நோட்டிஃபிகேஷன் ஒரு புது ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணியிருந்தால் நீங்கள் நியூ நோட்டிஃபிகேஷன் வரப்போ மட்டும் அது விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து புதுசாக எனேபிள் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டில். இந்த ஃபீச்சர் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அஞ்சாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டிவி ஆப் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிங்கன்னா சாம்சங்கோட ஃப்ரீ டிவி ஆப் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி என் ஸ்க்ரீனில் இருக்குது. அந்த ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் மெனுக்குள்ளே போனீங்கன்னா ஆட் மீடியா பேஜ் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதில் வந்து சாம்சங் ஃப்ரீன்ற அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் ஃப்ரீயில் வந்து நிறைய லைவ் டிவி சேனல்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் லெஃப்ட் பண்ணால் சாம்சங் டிவி ப்ளஸ் ஃப்ரீ ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு எல்லா லைவ் டிவியுமே ப்ளே ஆகுது. இந்த ஆப்ஷன் நீங்கள் வேணான்னு நினச்சா கூட செட்டிங்ஸில் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் மீடியா பேஸ்டு ஹோம் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க.
அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான மெனு வந்து ஃபுல்லாகவே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புது விட்ஜெட்ஸ் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா விட்ஜெட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்லேயும் எத்தனை விட்ஜெட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு ஒரு ட்ராப் டவுன் மாதிரி கொடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மெனு டைப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸி அக்சசிபிளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஈஸியாக வந்து டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணி இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி எந்த ஆப்புக்கு வேணுமோ அந்த விட்ஜெட் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் பேலட் பேஸ்ட் ஆன் யுவர் வால்பேப்பர். இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக இப்போ ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் பேலட் வந்து சிஸ்டமே வந்து ரெகனைஸ் பண்ணி காட்டும். எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலர் பேஸ் பண்ணி உங்கள் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் பேலட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வச்சுருக்க வால்பேப்பர் என்னவோ அதில் இருக்க கலர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுவே வந்து சில கலர் பேலட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் எந்த கலர் பேலட் காட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மொபைல் மெனுஸு ஆப்ஸோட ஹெட்டர்ஸு எல்லாமே வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இந்த ஃபீச்சரும் உங்கள் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டில் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆண்ட்ராய்ட் 12 UI 4 வந்து என்னோட சாம்சங் கேலக்ஸி A52 டிவைஸில் நான் அப்சர்வ் பண்ண நியூ ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நான் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் மிஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணி நான் மிஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.